அனைவருக்கும் வணக்கம். அத்திக்காய் இது வச்சு நம்ம ஒரு பொரியல் பண்ண போகிறோம். வர அந்த கோம்பெல்லாம் க்ளீனாக கிள்ளிட்டு க்ளீனாக கழுவணும். கழுவிட்டு நம்ம பொரியல் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் பாருங்கள். பாருங்கள், அந்த கோம்பெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு மஞ்சள் உப்பு போட்டு சால்ட்டு போட்டு நல்லா க்ளீனாக கழுவிருக்கோம். இது வந்து நல்லா இடிக்கணும். இடித்து தான் பொரியல் செய்யணும். இடித்து அந்த வேலையெல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்து தான் பொரியல் செய்யணும். செய்யலாம். அத்திக்காய் நல்லா உரல போட்டு இடிச்சிக்கலாம். உரல போட்டு நல்லா இடிச்சு எடுத்துடலாம். பாருங்க, உரல போட்டு நல்லா இடிச்சாச்சு. நல்லா சுத்த நிறுத்தி நான் அந்த வேற போகிற அளவுக்கு நல்லா க்ளீனாக ஒரு நாலஞ்சு பூரம் நல்லா க்ளீனாக கழுவிடலாம். பாருங்க, அத்திக்காய் நல்லா இடித்து நல்லா க்ளீனாக வேற போக க்ளீனாக கழுவி வச்சுருக்கோம். தேவையான பொருளாக பாருங்கள், ஜீரகம், உளுந்து, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லி, ஒரு கப் சின்ன வெங்காயம், ஒரு கப் பெரிய வெங்காயம், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள், சில்லி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு, மல்லித்தூள், பூண்டு இடிச்சது, உப்பு இவ்வளோ தாங்க. இது ஒரு செய்ய போகிறோம், பாருங்கள் எப்படி செய்யலாம் பாருங்கள். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா ஊற்றி செய்யுங்க, நல்லமாக நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, ஜீரகம் போட்டுடலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றினா அப்படி தான் நல்லெண்ணெய் நிறைய பொங்கி வரும். இது ஒரு நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெய் எங்கே கிடைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சென்னையில் மாங்காட்டில் அம்பாள் நகரில் பாஸ்கர் சேல் பண்ணுற எண்ணெய். இங்கே வேண்டுமாங்க வாங்கிக்கலாம். பாருங்கள், கருவேப்பில் போட்டுடலாம். கொஞ்சம் பச்சை வாசனைக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இடித்து பூண்டு போட்டுடலாம். அது உப்பு போட்டுடலாம். மல்லி குஞ்சு போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அஞ்சு நிமிஷம் அத்திக்காய் நல்லா இடித்து வச்சுருக்கேன். இடித்து க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன். இடித்து நீங்கள் செய்கிற வரைக்கும் இடித்து நல்லா க்ளீனாக கழுவிட்டு தண்ணியில் வைக்கணும். எப்போ போகிறீங்களோ அப்போ தான் தண்ணியில் விட்டு வெளியே எடுக்கணும். இல்லைனா பாருங்கள், மேலே கலர் சேஞ்ச் ஆகிடணும். 10 நிமிஷம் லேட்டாக எடுத்தேன், தண்ணியை வடிக வச்சுருந்தேன், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. தண்ணியில் வச்சுருக்கோம், அப்போ கலர் சேஞ்ச் ஆகாது. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், சில்லி பவுடர், தனியாக எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு அசம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வத்த வரைக்கும் க்ளீனாக கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆகிட்டுருக்கு. ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வைக்கலாம். க்ளீனாக வேகட்டும், ஃப்ரை ஆகட்டும். பத்திக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், லைட்டாக கொத்தமல்லி போட்டுடலாம். போட்டு எடுத்துடலாம். இவ்வளோ தாங்க. இது வந்து ரைஸ் போட்டு சாப்பிட்லாம். மற்றபடி நீங்கள் எதுக்கு வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து பெண்கள் வெள்ளைப்போக்குக்கு நல்லது. பெண்கள் கர்ப்பப்பை பலப்படுத்தும். இது வந்து ரத்தம் அதிகரிக்கும். உடம்பு ரத்தம் வந்து அதிகரிக்கும். வயிறு வலி, வயிற்று புண்ணு சரியாகும். இதில் பல விதமான சக்திகள் இருக்குது. இது வந்து அடிக்கடி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாருனா வீடியோ பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் அமுத்திட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பண்ணிட்டா டெய்லி நான் போகிற வீடியோ டெய்லி மூணு வந்துடும். இப்போ செஞ்சு வரணும், சாப்பிட்டு பாருங்கள். அத்திக்காய் வந்து கண் பார்வை கூட ரொம்ப ரொம்ப நல்லது. யூஸ் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள், சாப்பிடும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அடிக்கடி இந்த ஒன்றில் 14 நாளைக்கு ஒரு முறை, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டது ரொம்ப நாளாக, அது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் சாப்பிட்டேன். அதோட இப்போ தான் நீங்கள் தான் சாப்பிட போகிறேன். ஓகே, வச்சுருங்க. அத்திக்காயில் பார்த்தீங்கன்னா அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. அடிக்கடி சாப்பிடுங்க. இது வந்து எங்கே கிடைக்குன்னா எங்கள் அத்தி மரம் இருக்கோ அங்கே போய் பெஸ்ட் வரலாம். இல்லை அப்படின்னா நம்ம வில்லேஜுங்கலேருந்து யாராவது கீரை வகைகள்லாம் அதை வைக்கிறவங்கிட்ட, கருவேப்பிலை, கீரை, கொத்தமல்லி, வேறு கீரை வகைகள்லாம் வைக்கிறவங்கிட்ட கேட்கலாம். இதுமாதிரி அதிகம் பேசினாங்க, நான் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்லாம். சில இடத்துல வந்து மார்க்கெட்லேயும் சில இடங்கள் யாரோ எல்லா இடத்துலையும் கிடைக்காது. சில யாராவது ஒருத்தர் வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட வாங்கி செய்யலாம். செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சுருக்கேன். இது வந்து எனக்கு அத்திக்காயில் 5 விதமாக பொரியல் கூட்டு செய்ய தெரியும். இப்போ ஒரு விதமான வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைமே நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது வந்து அதிகமான மருத்துவ குணம் இருக்கிறதால எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வச்சிடறேன், பாய்.